மையத்தை விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெல்லை வியாபாரிகளுக்கு கொடுக்காமல் அரசாங்கமே நேரடி கொள்முதல் நிலையத்தை நடத்தும் பொழுது விவசாயிகள் நெல்லை அரசாங்கம் எடுப்பது சட்டப்பூர்வமாக நடைமுறையில் இருந்து வருகிற ஒரு கதி. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் விவசாய சங்கங்கள் தான் அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தை அரசோடு இணைந்து நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் 75 மையங்கள் திறந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக உசிலம்பட்டி தொகுதியில் 21 மையம் செல்லமட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் திறந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மையத்தை விவசாய சங்கத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் அவர்களும் அந்த வேளாண் விற்பனை கழகத்தினுடைய மேலாளர் நிர்வாக இயக்குனர் அவர்களும் சேர்ந்து விவசாய சங்கத்திற்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இது அவர்களுக்கு விவசாய சங்கத்திற்கு கொடுக்கப்படக்கூடாது, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். இன்றைக்கு விவசாயிகள்லாம் இன்றைக்கு பயிரிட்ட நெல்லை விற்க முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெல் காய்ந்து கொண்டிருக்கிறது, நெல்லெல்லாம் இன்றைக்கு அரிசி உடைகிற ஒரு அவல நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் விவசாயிகளை இந்த அச்சுறுத்துகின்ற நேரத்தினால் இன்றைக்கு விவசாயம் தொல்லான துயரத்திற்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாய சங்கம் நடத்தினால்தான் உண்மையான விவசாயிகள் பயனடைய முடியும். ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதி என்ற போர்வையில் உள்ள வியாபாரிகளை கொண்டு வந்து ஆந்திரா கர்நாடகா ராம்நாட்டில் இருக்கிற கற்கா நெல்களை இன்னைக்கு எதுக்கும் உருப்படாத நெல்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பதற்கு வியாபாரிகள் மூலமாக தயாராக இருக்கிறார்கள். இந்த திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ விவசாயிகள் பயனடையாமல் வியாபாரிகள் பயனடைவதற்கு ஆளுங்கட்சி அரசியல் வர்க்கத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இதற்கு தயாராக இருக்கிறார்கள். விவசாய சங்கத்திற்கு கொடுக்கப்படவில்லை என்றால் விவசாயிகள் இன்றைக்கு ஆட்சித்தலைவரை சந்தித்து விட்டு அந்த திட்டம் விவசாயிகளுக்கு பயனடையவில்லை என்றால் விவசாயிகள் தீக்குளிப்பதற்கு தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் எம்பி ராமன். நான் திருமங்கலம் விரிவாக்க கால்வாயினுடைய விவசாய கூட்டமைப்பினுடைய தலைவர். நான் அந்த நடுமுதலுக்கம் பெரிய கண்மாய் பாசனத்தினுடைய கோட்டத்தினுடைய தலைவர். முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்.